ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ இன்றைக்கி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு நியூ லான்ச்சாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயும் ஒரு சூப்பரான ஒரு அமெரிக்கன் டிஷ்ஷும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தெரிஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், அதாவது பாத்திரங்களின் ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கிறது, பொறிக்கிறது, பாயில் பண்ணுறது, எல்லா டைப் ஆஃப் டிஷ்ஷஸுமே நம்ம கடாயில் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில பாத்திரங்களை பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று வறுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பாயில் பண்ண முடியும். ஆனால் இதில் தான் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஃபுட்ஸுமே நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் தான் இதுக்கு வந்து பாத்திரங்களின் ராஜா அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலு சைஸஸோடு வந்திருக்கு, 1, 2, 3, 4. ஸோ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோம்போ ஆஃபரில் போட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா நீங்கள் கோம்போவில் தேவைப்படுறவங்க கோம்போலையும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவலாகவும் நம்ம வாங்கிக்கலாம். அது மாதிரி தான் இன்றைக்கி ஆஃபர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சைஸ் வருது. ஃபஸ்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா விசில்ஸுமே பார்த்தீங்கன்னா குக்கிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 20 kg ஷீட்டில் பண்ணுது, நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா பாத்திரமே நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ ஒரு சில கடாய்ஸில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, அழுத்தினீங்க அப்படின்னா நம்ம இண்டக்ஷன்லேயே கேஸ்லேயே வச்சுன்னா டப்புன்னு சவுண்டு இருக்கிறோம், உள்ள நசுங்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெஸ் பண்ணிங்கனாலுமே நசுங்காது, ஸோ நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ பாத்திரமே நல்லா வெயிட்டாக இருக்கும். இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டயாமீட்டர் வந்து 23 cm வரும், 23 cm, 1.8 liters வரும் கெப்பாசிட்டி, வந்து 1.8 liters வரும், டயா வந்து 23 cm வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக சமைக்கிறது எல்லாமே, சப்போஸ் நம்ம அப்பளம் பொறிக்கிறோம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பொறிக்கணும், அதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த பக்கோடாலாம் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம், கொஞ்சமான குவான்டிட்டி பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த சைஸ் என்ன, செகண்ட் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெஷர்மெண்ட் என்ன டையா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட டையா வந்து 25 cm வருது. ஸோ 25 cm. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2.3 liters வருது, கெப்பாசிட்டி வந்து 2.3 liters. இது வந்து 1.8 liters, இது வந்து 2.3 liters. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட டையா எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் சைஸோடது ட்வெண்ட்டி செவன் சென்டிமீட்டர். இதோட கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்க 3.2 liters வரும், இது 1.8 liters, இது வந்து 2.3 liters, இது வந்து 3.2 liters. ஃபோர்த்து சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல பெரிய சைஸு, நல்ல ஒரு 5-6 பேர் உள்ள ஃபேமிலிஸ்க்கே இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 29.5 cm, 29.5 cm கிட்ட ஜம்போ சைஸ் மாதிரி. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4 liters வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சைஸில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே பேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாட் பேஸ் அப்படின்னால கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் இடத்துலையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அது ஒரு 4-piece set உங்களுக்கு. இந்த 4-piece set நம்மளுக்கு வாங்கும்போது நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டு வச்சுக்கலாம், ஸோ நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும், அவ்வளோதான். நாலத்தையும் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் ஸ்பேஸே சேவ் ஆகும். நம்ம அழகாக ஒரு கிச்சன் கபோர்டுக்குள்ளே எடுத்து சூப்பராக வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதோட வெயிட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றதையும் போட்டு பார்த்துடலாம். ஸோ வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 2.88 kg கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.9 kg இருக்குது உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது வெயிட்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ கிட்ட உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும், முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அது ஹெவி கேஜி ஷீட்டில் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு பாத்திரம் தான், டக்குன்னு உங்களுக்கு அடி பிடிக்காது, சூப்பராக இருக்கும், ரொம்ப சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கோம்போவாக நம்ம முதல்ல கொடுக்குறோம். ஸோ ஒரு கோம்போ ஆஃபராக எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பீஸ் ஒரு செட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வந்து வெறும் 1900 ரூபாய் கொடுக்குறோம், 1900, அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன எனக்கு 4 சைஸ் வேண்டாங்க, சின்ன ஃபேமிலி நாங்கள் இருக்க ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்கும், எனக்கு இவ்வளோ பெரிய சைஸ் தேவைப்படாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த 2 சைஸ் எடுத்துக்கலாம்.
ஒன் அண்ட் டூ சைஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒன் அண்ட் டூ சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் 900 ரூபா உங்களுக்கு. ஒன் அண்ட் டூ ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 900 ரூபா மட்டும்தான், 900 ரூபீஸ். இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. ஸோ அடுத்த சப்போஸ் எனக்கு கொஞ்சம் பெரிய ஃபேமிலிக்கு எனக்கு அடுத்த சைஸ் இந்த மூணு சைஸு நாலு சைஸும் வேணும், இந்த ரெண்டு சைஸ் கொடுங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பெரிய ரெண்டு சைஸ் வேணும்னா அந்த சைஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1150 ரூபா. இந்த ரெண்டு சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 900 ரூபா வரும். இந்த ரெண்டு சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1150 ரூபா வரும். நாலுமே செட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் 1900 ரூபா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிளாக பீஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம கொடுக்குறோம். நான் உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸுக்கும் நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த சின்ன பீஸே இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 600 கிராம்ஸ் வருது. கிட்ட உங்களுக்கு அரை கிலோக்கு மேலே 600 கிராம்ஸ். இது நீங்கள் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 ரூபா வரும். இந்த சிங்கிள் பீஸ் தனியாக எடுத்திங்கன்னா 450 ருபீஸ் வரும். இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. சப்போஸ் செகண்ட் சைஸ் மட்டும் வேணும் அப்படின்னிங்கன்னா இது வந்து 680 கிராம்ஸ் வருது, 680 கிராமு. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 495 ரூபா. இது 450, செகண்ட் சைஸ் வந்து 495 உங்களுக்கு. அடுத்து தேர்டு சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்ட் சைஸ் எடுத்திங்கன்னா கிட்ட 3/4 கிலோ இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 550 ரூபா, 550 ருபீஸ். இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜெம்போ சைஸ் எனக்கு பெரிய சைஸ் தாங்க வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஏன்னா அதிகமாக போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெருசு நிறையா போகும், ஒன்று சின்னது நிறையா போகும். ஸோ இந்த பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 8.60 கிராம்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 670 வரும். ஸோ 450 ரூபா, 495 ரூபா, 550 ரூபா, 670 ரூபா. ஸோ மொத்த கோம்போவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் 1900 ரூபா நாலு பீஸும் சேர்ந்து உங்களுக்கு. ரெண்டு சஸ் ஒன்று ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் 900 ரூபா வரும். ரெண்டு மூணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1150 ரூபா வரும். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. ஸோ நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லை, ஸோ இது ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்கனவே சொல்கிற மாதிரி இது ஸ்டாக்ஸ் எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக்ஸாக வந்திருக்கிறதுனால, ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக இதோட தமிழில் இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் திரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் திரட்டி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் தான். ஸோ நம்ம கீழே பல்ஜ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து குறுகலாக வந்துருக்கிறதுனால அந்த காலத்தில் மோர்லாம் கிடையாது. இப்போ யாரும் நம்ம மோர்லாம் கிடையில தயிர் கிடையிறதில்ல. ஸோ இல்லை விட்டு ஜஸ்ட் நம்ம வந்து மற்ற வச்சு கிடைவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெளிய வெளியில் தெரிக்காமல் இருக்கோசம் தான் இந்த வெண்ணெய் திரட்டின்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பராக ரொம்பவே க்யூட்டான வெசல், உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயே நம்மளுக்கு ஒரு மூணு சைஸ் ஒரு கொம்பு வருது. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் லிட்டோடு தான் வரும். இதுவும் முதலே சமம் 20 kg ஷீட்டில் வருது தான். ஸோ இந்த சின்ன சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 700 ml கெப்பாசிட்டி. இது பார்த்திங்கன்னா 700 ml கெப்பாசிட்டி. இதுவும் மூடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த தயிரெல்லாம் புறக்குத்தி வச்சு அப்படியே வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி அப்படியே வச்சிக்கலாம். இப்போ மிச்சமானது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குக் அண்ட் சர்வ் டிஷ்தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து டைனிங் டேபிளில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம நல்லா சமைச்சு மிச்சமானதில் எதுக்கு சைஸ் தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சுக்க முடியும். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த கொஞ்சமாக வைக்கிறதுக்கெலாம், இல்லை கொஞ்சமாக ரசம் வைக்கிறதுக்கு, கொஞ்சமாக அந்த குழந்தைங்களை ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ் வந்துட்டு, ஸோ மூடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 kg ஷீட்டில் தான் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் மடித்து விட்டுருக்க மாட்டாங்க, நல்லா ஹெவியாக இருக்கும். விளிம்புலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா 700 ml கெப்பாசிட்டி. அடுத்த சைஸ் ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து 1500 ml கெப்பாசிட்டி. ரெண்டாவது சைஸ் வந்து 1500 ml கெப்பாசிட்டி. இது வந்து மூணாவது சைஸு பெருசு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2800 ml. இந்த 700 ml, 1500 ml, 2800 ml. ஸோ இது மூணு ஒரு கொம்போவாக கொடுக்குறோம். ஸோ இது மூணு சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெறும் 999 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது, 999 உங்களுக்கு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு இது ஆப்டாக இருக்கும். ஒரு 5000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு இது வந்து ஆப்டாக இருக்கும். ப்ளஸ் கிஃப்ட்டு கொடுக்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி பாத்திரங்களாம் நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா
ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஸோ வாங்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கெப்பாசிட்டி எடுத்திங்கன்னா 1200 ml. ஸோ முதல் சைஸோட இதோட கெப்பாசிட்டி வந்து 1200 ml. அடுத்த சைஸோட கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2200 ml. ஸோ மூணாவது சைஸோட கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து நல்ல பெரிய சைஸு. ஸோ இண்டக்ஷனில் வச்சு வெந்நீர் கூட நீங்கள் போடலாம், சூப்பராக இருக்கும், ரசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3600 ml. ஸோ இது வந்து 1200, 2200, 3600. ஸோ இது மூணு ஒரு சூப்பரான ஒரு கோம்போவில் கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கோம்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1199 ரூபா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குக் அண்ட் சர்வ், உங்களுக்கு குக் பண்ணி நீங்கள் அப்படியே டைனிங் டேபிளில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட பேஸ் எல்லாமே ஃப்ளாட் பேஸ் தான். ஃப்ளாட் பேஸ் அப்படின்றதுனாலன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போட்ட எல்லா பாத்திரமும் பார்த்திங்கன்னா, முதலே திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், 20 kg ஷீட்டில் பண்ணது, நல்ல ஹெவியான மெட்டீரியலில் பண்ணக்கூடியது. ஸோ அந்த க்ராக் வருமோ அது மாதிரி எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால, ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேரடியாக வர முடிஞ்சவங்க நேரடியாக நம்ம கடைக்கு வந்துக்கலாம். நம்ம PLS சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா காலனி சாய்பாபா கோயில் போகிற ரூட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ நம்ம பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு எழுத்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும், அது ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கிங்க. அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு, PLS சூப்பர் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நேரடியாக வர முடிஞ்சவங்க நேரடியாக வந்து நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட் இருக்குது, மொபைல் ஆப் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லாத்துக்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எது வேணுமோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பர்ச்சேஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சில கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா என்னால் நேரடியாக வர முடியாது, ஆன்லைன்லேயே எனக்கு பர்ச்சேஸ் பண்ண தெரியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கவலையப்பட வேண்டியதில்லை. நம்ம வீடியோக்கிலேயே பார்த்திங்க அப்படின்னா டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் நம்பர் டிஸ்பிளேயில் வந்துட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணி உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோடு எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி போட்ட எல்லா ஆஃபர்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சப்போஸ் வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆஃபர்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ், பெஸ்ட்டான குவாலிட்டியில் நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா, பை பை.